வெல்கம் டு ஐக்கயம் நீயாயம் கஞ்சமாலை. வணக்கம்மா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 5 ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியில் நம்ம வந்து ஏற்கனவே 6th பார்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு ரீகால் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எ லைன் எக்ஸ்டன்ஸ் அலாங் போத் டைரக்ஷன் வித்தவுட் எனி எண்ட். எ லைன் ஏபி இஸ் டினோட்டட் பை ஏபி. சம்டைம்ஸ் small letter like L, M, N and so on are used to denote lines. இப்போ நமக்கு line அப்படின்னா எப்படி இருக்கும்னா டூ சைடும் எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். நம்ம இதை எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா ஏபி மேலே டபுள் சைடும் ஏரோ மார்க் போடுவோம். இப்படி தான் லைனை நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் எல், எம், என் இந்த மாதிரியும் டினோட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லைன் செக்மெண்ட். எ லைன் செக்மெண்ட் ஹேஸ் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். த லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ரெப்ரசன்டட் பை ஏபி. இப்போ லைன் செக்மெண்ட்னால் கண்டிப்பாக டபுள் சைடும் இதுக்கு எண்ட் இருக்கும். இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா ஏபி ஒரு லைன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரே. எ ரே இஸ் எ லைன் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ அண்ட் எக்ஸ்டன்ஸ் வித்தவுட் எனி எண்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பாசிங் த்ரோ பி விச் இஸ் டினோட்டட் பை ஏபி. ரே அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்வோம், ரேன்னு சொல்வோம். ரேவை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்னா ஏபி ஒரு சைடு மட்டும் எரோ மார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு parallel line. If two lines M and N are parallel, then we denotes it as M parallel to N. Parallel lines never intersect each other. இப்போ நம்ம இங்கே M and N அப்படின்ற ரெண்டு parallel line எடுத்தோம் அப்படின்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் இந்த ரெண்டு லைனுடைய டிஸ்டன்ஸும் எப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், நம்ம பேரலல் லைன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வென் டூ லைன்ஸ் ஹாவ் அ காமன் பாயிண்ட் தே ஆர் கால்ட் இன்டர்செக்டிங் லைன் அண்ட் தட் பாயிண்ட் இஸ் கால்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிவன் டூ லைன்ஸ். இப்போ எனி டூ லைனுக்கு காமனாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த டூ லைன்ஸையும் நம்ம என்னென்னு சொல்வோம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்வோம். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் த்ரீ ஆர் மோர் பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் லைன் தென் தே ஆர் கால்டு கோலீனியர் பாயிண்ட்ஸ், அதர்வைஸ் தே ஆர் கால்ட் நான் கோலீனியர் பாயிண்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு லைனில் ஏபிசி அப்படின்னு த்ரீ நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைனில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரே லைனில் இந்த பாயிண்ட்லாம் மீட் பண்ணுறனால இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு சொல்வோம், கோலீனியர் பாயிண்ட்டுன்னு சொல்வோம். ஓகே, ஏபிசி அப்படிங்கிற த்ரீ பாயிண்ட்டும் கோலீனியர் பாயிண்ட். இப்போ இதே பாருங்கள், இந்த ஒரு லைனில் வந்து பிக்யூ மட்டும்தான் இருக்குது, ஆர் வந்து வேறு பக்கம் இருக்குது. இப்போ இந்த த்ரீ பாயிண்ட்டையும் நம்ம வந்து நான் கோலீனியர், ஒரே லைனில் இல்லாத புள்ளிகள் அப்படின்னு சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ். ஃபஸ்ட்டு ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு எ டேஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் பாத் தட் கோஸ் ஆன் எண்ட்லெஸ் இன் டூ டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன்லேயும் எண்டே இல்லாமல் போகிறத நம்ம என்னென்னு சொல்வோம், இப்போ தானே பார்த்தோம் லயன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் எ டேஸ் இஸ் அ லைன் வித் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். டபுள் சைடு எண்ட் பாயிண்ட் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்வோம், லயன் செக்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் எ டேஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் பாத் தட் பிகின்ஸ் அட் அ பாயிண்ட் அண்ட் கோஸ் ஆன் அண்ட் எக்ஸ்டன்ஸ் எண்ட்லெஸ் இன் த அதர் டைரக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அனதர் டைரக்ஷனில் வந்து எண்ட் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்வோம், ரே. நெக்ஸ்ட் ஒன் த லைன்ஸ் which intersect at right angles are. இப்போ ஒரு லைனு அது இப்படி ஒரு ரைட் ஆங்கிளில் மீட் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்வோம், இந்த லைனை
perpendicular line அப்படினு சொல்வோம் okay next the lines which intersect each other at a point are called இப்போ வந்து any two lines வந்து இப்படி மீட் பண்ணுது நாம என்ன சொல்வோம் intersecting lines னு சொல்வோம் the point intersecting point னு சொல்வோம் okay next the lines that never intersect are called ரெண்டு லைன் இருக்குது எங்கேயுமே அது வந்து இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா அது என்னன்னு சொல்வோம் நம்ம பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்வோம் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் யூஸ் அ ரூலர் ஆர் ஸ்ட்ரைட் ஏஜ் டு ட்ரா ஏஜ் ஃபிகர் நம்ம வந்து ரூலர் யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க லைன் ரே லைன் செக்மெண்ட் இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் லைன் சிடி லைன்னா எப்படி இருக்கும் டூ சைடும் எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கும் லைன் ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ரே ஏபி ரேனா எப்படி இருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் எண்டிங் இல்லாமல் போயிட்டே இருக்கும் நம்ம இதுவும் ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட் லைன் செக்மெண்ட்னா எப்படி இருக்கும் டபுள் சைடும் எண்ட் இருக்கும் எம் என் ட்ரா பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் லுக் அட் த ஃபிகர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் இந்த ஃபிகரை பார்த்துட்டு நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒன் விச் லைன் இஸ் பேரலல் டு ஏபி ஏபி இங்கே இருக்குது ஏபிக்கு எந்த லைன் பேரலாக இருக்குது ஜிஹெச் அப்படின்ற இந்த லைன் தான் பேரலாக இருக்குது ஜிஹெச் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நேம் அ லைன் விச் இன்டர்செக்ட் சிடி சிடியில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைன்ஸ் எது இன்டர்செக்ட் ஆகுது ஐஜே இன்டர்செக்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு கேஎல் இன்டர்செக்ட் ஆகுது ஐஜே KL okay next name the lines which are perpendicular to GH GH க்கு perpendicular-ஆ இருக்கக்கூடிய lines KL next IJ வும் பார்த்தோம்னா perpendicular-ஆ தான் இருக்கும் okay KL and IJ next how many lines are parallel to IJ ஐஜேக்கு பேரலாக எவ்வளோ லைன்ஸ் இருக்குது ஐஜேக்கு பேரலாக கேஎல் தான் இருக்குது ஒன்லி ஒன் லைன் ஒன்லி ஒன் லைன் எது கேஎல் மட்டும்தான் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வில் இஎஃப் இன்டர்செக்ட் ஏபி எக்ஸ்பிளைன் இஎஃப் இஎஃப் வந்து ஏபியை வந்து இன்டர்செக்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓகே எக்ஸ் இன்டர்செக்ட் ஆகுமா இன்டர்செக்ட் ஆகும் எஸ் எப்படி இன்டர்செக்ட் ஆகும் இப்போ இது மாதிரி இது கிராஸ் லைனு ஓகே ஏதாவது ஒரு எட்ஜில் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனு இது கிராஸ் லைனு ரெண்டுமே பேரலல் லைன்ஸ் கிடையாது இல்லையா ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் ரெண்டுமே மீட் பண்ணிக்கும் ஓகே இஎஃப் வில் இன்டர்செக்ட் ஏபி அட் சம் பாயிண்ட் இஎஃப் அப்படின்ற லைன் வந்து ஏபி அப்படின்ற லைனை ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணும் ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ட்ரை திஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் ஓகே பை பை தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை பை